அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்முடனும் வரவேற்கின்றோம் இன்றைய சத்சங்கம் இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு மனம் ஒரு விசித்திரமானது எப்படி தெரியுமா இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு அன்பானே நம்ம மனம் பற்றிய நிறைய தகவலை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மனம் ஒரு விசித்திரமான ஒரு பொருள் இந்த மனதின் பற்றிய உண்மையை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே வரியின் மூலமாக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் மனம் எப்பொழுதும் கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தி அடையாது அதாவது சந்தோஷப்படாது கிடைக்காத ஏதாவது ஒரு பொருளை நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னைத்தானே துக்கப்படுத்தி உங்களையும் துக்கப்படுத்திவிடும் இதுதான் மனதின் இயல்பு அதனால தான் மனதை விசித்திரமானது அப்படின்னு அழைக்கின்றேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்திருப்பீங்க அந்த படிப்பை ஒரு ஒரு க கல்லூரியில் போய் சேர்ந்திருப்பீங்க அடாடா எனக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடச்சிருந்தா என் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்குமே அப்படின்னு இந்த கல்லூரியில் இந்த கல்லூரியின் வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு அந்த கல்லூரியின் மீது எண்ணத்தை ஓடவிட்டு கொண்டிருக்கும் உங்கள் மனம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கும் வாழ்க்கை துணை அமைந்து அழகான குழந்தைகள் பிறந்திருக்கும் பல வருடங்கள் கலந்த பிறகு ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் மனம் உங்களை யோசிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் எத்துணை பேருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் நடந்திருக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க ஒரு நல்ல வேலையாக தான் இருக்கும் அந்த வேலையில் இருந்துக்கிட்டே எனக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சதுதான் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இப்படி நாம் எங்கே இருக்கமோ அது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களாக சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மனம் எப்போவுமே உங்களுக்கு நினைவுபடுத்தாது கிடைக்காத ஒரு விஷயத்த அதை நினச்சி உங்களை நீங்களே துக்கப்படுத்திக்கிற அளவுக்கு உங்கள் மனம் உங்களை வந்து பாடாகப்படுத்தும் இதுதான் மனதின் இயல்பு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் கிடைக்காததை நினைத்து என்றுமே வருத்தப்படைய செய்யும் என்றுமே துக்கமடைய செய்யும் ஒரு பொருள் தான் இந்த மனம் இந்த தத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக வாழலாம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆனந்தமானது ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் சொல்லி வைத்த தத்துவமே இதுதான் நீ இந்த ஜீவன் எடுத்ததே ஆனந்தமாக வாழ்கிறது தான் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதை ஒரு சில ஞானிகள் சுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் கூட அடிக்கடி சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் எல்லாம் ஒன்று தான் கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுங்கள் கிடைக்காத விஷயத்தை நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை கூட நீங்கள் அனுமதி தரக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஒரு பயிற்சி மூலமாக செய்யுங்க கிடைக்காத ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு உங்கள் நீங்கள் துக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இதை ஒரு பயிற்சியாக நீங்கள் செய்யணும் எந்த ஒரு காரியமு பயிற்சி இல்லாமல் சாத்தியப்படாது பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயம் சாத்தியப்படாது இப்பொழுது இன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை விட பல கோடி விஷயங்கள் வெளியே இருக்குது பல கோடி விஷயங்கள் இருக்குது அதை தேடி நீங்கள் படிக்கணும் தேடி கற்றுக்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக இருக்கணும்னா இந்த விசித்திரமான மனதை எப்படி கையாள வேண்டும் என்ற சூட்சுமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்ச்சி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு நீங்கள் ராஜா அவ்வளோதான் உங்களுக்கு எது இப்போ கிடைச்சிருக்கோ அது இறைவன் உங்களுக்கு தந்தது கிடைத்ததில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் கிடைத்ததில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் மட்டுமே சிந்திக்க பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் துக்கம் என்ற ஒன்று உங்கள் கிட்ட கூட வராது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு முறையான சில பயிற்சிகள் உங்களுக்கு வேணும் அதுக்காக தான் நம்ம ஆனந்த ஒலி ஃபவுண்டேஷன் சேனல் சார்பாக ஆனந்த கர்ம யோகம் என்ற ஒரு அற்புதமான ஆனந்த முக்தியை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான பயிற்சியை வடிவமைச்சிருக்கோம் விரைவில் அந்த பயிற்சி நடத்தப்படும் அதனுடைய அறிமுக பயிற்சி வருகின்ற ஒன்றாம் தேதி அறிமுக பயிற்சி வருகின்ற ஒன்றாம் தேதி ஆங்கில தேதியின் அடிப்படையில் வருகின்ற ஒன்றாம் தேதி அறிமுக ஏழு நாள் இலவச வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க திட்டமிட்டுள்ளே அந்த இலவச பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் உங்கள் உறுப்பினராக நினச்சிக்கலாம் ஏழு நாள் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் குழு இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குழு ஆனந்த கர்மயோகத்தின் அறிமுக பயிற்சி அந்த அறிமுகத்தை தெரிந்து கொண்டு பயிற்சிக்கு விருப்பப்படுறவங்க பயிற்சிக்கு வரலாம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்